வணக்கம், செல்வகுமாரின் தமிழ்நாடு வானிலை ஆய்வறிக்கை 2023 ஜூலை 10 திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் எதிர்பார்த்தது போலவே மேலடுக்கிலே காற்று சுழற்சி உருவானது. இதன் காரணமாக வடகடலோரம் தொடங்கி டெல்டா கடலோரம் வரைக்கும் கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் மழைப்பொழிவு காணப்பட்டது. வடக்கு டெல்டா முதல் வடகடலோரம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு காணப்பட்டது. தற்பொழுது தெற்கு டெல்டாவில், அதுவும் குறிப்பாக மன்னார்குடி திருவாரூர் நாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில், வடபாதிமங்கலம் திருத்துறைப்பூண்டிக்கு வடக்கே தற்பொழுது மழைப்பொழிவு தொடர்கிறது. நாகப்பட்டினம் கடலோரப் பகுதிகளிலையும் கடல் ஓரத்திலையும் மழைப்பொழிவு இருக்கிறது. இதனால் வானம் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது. டெல்டாவில் பெரும்பாலான பகுதிகளில் இன்றைக்கு எல்லா மாவட்டங்களிலுமே மேகம் சூழ்ந்தா இருக்கும். குறிப்பாக டெல்டா மற்றும் வடகடலோரத்தில் கூடுதல் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த காற்று சுழற்சி வடமேற்கு காற்றை, அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திலிருந்தும் பெங்களூர் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் கோளாறு தங்கவயல் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் வடமேற்கு வெப்பக்காற்றை தமிழ்நாட்டுக்குள் இருக்கிற காரணத்தினால கடும் புழுக்கத்திற்கு பிறகு இந்த தூறல் சாரல் மழைப்பொழிவு அதிகாலையில் நீடிக்கிறது. இந்த புழுக்கம் என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்றும் வேகமில்லை, குளிர்ச்சியான சீதோஷ நிலை இல்லை. வெப்பத்தால் வெப்பமும் அதிகரிக்கப் போகிறது. வெப்பம் அதிகரிக்கல, அதாவது வெயில் அதிகரிக்கலன்னா கூட வெயிலும் புழுக்கம் அதிகரித்திருக்கும். அதாவது மேலடுக்கிலே வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்து கடலோரத்தை நோக்கி வரும். தரைப்பகுதிகளில் குறைந்த அழுத்தம் ஏற்படும், இதனால் புழுக்கம் ஏற்படும். இந்த குறைந்த அழுத்தத்தை நிரப்புவதற்கு தெற்கு காற்று கடலோரப் பகுதிகளிலிருந்து மாலை இரவில் நுழைந்து வெப்பசலன இடிமழை பொழிவையும் ஏற்படுத்தும். மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் ஆங்காங்கே இடிமழை பொழிவை ஏற்படுத்தும். வரக்கூடிய 13 அதாவது இன்றைக்கு 10 நாளை 11 12 மூன்று நாட்களுக்கும் காற்று சுழற்சி தமிழ்நாட்டிற்கு மாலை இரவு இடிமழை பொழிவை கூடுதல் பரப்பில் கொடுக்கும். ஒதுக்கி இதில் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு, அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு. காற்று பகுதிக்கு 12ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு உண்டு. 12, 13, 14 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும். இந்த காற்று சுழற்சி ஆந்திர கரையோரம் போய் அமைந்து தென்மேற்கு பருவக்காற்றை சற்று ஈர்க்கும். இதனால் 13, 14, 15 தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும். அதாவது கணவாய் பகுதிகளுக்கு சாரல் கிடைக்கும் வகையில், காற்று பகுதிக்கு புழுக்கத்திற்கு பிறகு மாலை இரவில் மேற்கு காற்றின் காரணமாக வெப்பசலன இடிமழை பொழிவை ஏற்படுத்தி மழைப்பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய 13, 14, 15 காற்று பகுதிக்கு. ஆனால் ரொம்ப நேரம் நீடித்து பெய்யாது, தொடங்கும் மழை பொழிந்து விட்டு அது அப்படியே உள்ளே கிழக்கே வந்துடும். அப்படி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு. 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு உண்டு. 15ஆம் தேதி வரைக்கும் அது உண்டு. இதில் டெல்டா மற்றும் வடகடலோரத்திற்கு வரக்கூடிய 12ஆம் தேதி வரைக்கும் உண்டு. பிறகு தீவிரம் குறைந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும், மேற்கே கூடியிருக்கும் வரக்கூடிய 13, 14, 15. அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு. கிருஷ்ணகிரி தருமபுரி தொடங்கி அது திருவள்ளூர் வரைக்கும் மழை வரும். கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் ஈரோடில் மழைப்பொழிவு தொடங்கி அது டெல்டா வரைக்கும் வரும். கடலூர் வரும், புதுச்சேரி வரும், எல்லாமே வரும். அப்படியே திண்டுக்கல் மாவட்டம் தொடங்கி புதுக்கோட்டை வரும், தேனி தொடங்கி ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை வரும், விருதுநகர் தொடங்கி அது ராமநாதபுரம் மாவட்ட தெற்கு பகுதிக்கும் தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதிக்கும் வரும், தென்காசி தொடங்கி அது தூத்துக்குடி வடக்கு பகுதிக்கு வரும். ஆகவே மழைப்பொழிவு ஆங்காங்கே வரக்கூடிய 15ஆம் தேதி வரை இருக்கிறது. 12, 13, 14, 15 காற்று பகுதிக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். இந்த நிகழ்வு வட இந்திய நிலப்பகுதிக்குள்ள ஆந்திர பகுதி வழியா, சத்தீஸ்கர் வழியா, மகாராஷ்டிர வழியாக வட இந்திய பகுதியில் ஏற்கனவே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில் இதுவும் போய் அங்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அடுத்த நிகழ்வு தென்சீன கடற்பகுதியிலிருந்து வரப்போகிறது. அது வரக்கூடிய தாய்லாந்து வளைகுடா வழியாக, மியான்மர் வழியாக வரக்கூடிய 18ஆம் தேதி 19ஆம் தேதி வாக்கில் வந்து ஒடிசா கடலோரத்தில் வந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ மண்டலமாகவோ அமைய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக ஒரு தாழ்வு பகுதியாக, தீவிர தாழ்வு பகுதியாக கூட மாறலாம். ஆகவே அதன் காரணமாக மீண்டும் அடுத்த சுற்று தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய 18, 19, 20 இருக்கும். அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும். காற்றோட வேகம் பாலக்காட்டு கணவையிலேருந்து வரக்கூடிய காற்று, தெற்கு காற்று எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்.
அதுக்கடுத்த நிகழ்வு 20-25 ஒரு நிகழ்வு இருக்குது. ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வு 25 மூன்று நிகழ்வு இருக்குது. இப்போ இருக்கிற நிகழ்வு 13-14-15 தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும். அடுத்த நிகழ்வு 18-19-20 கொடுக்கும். அதுக்கடுத்தது 23-24-25. ஆகவே 25 மூணு நிகழ்வு இருக்கிறது. ஆக இந்த மூன்று நிகழ்வும் தென்மேற்கு பருவமழையை சற்று தீவிரப்படுத்தி சாரல் மழை பொழிவை கொடுக்கும். தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமழை பொழிவும் தொடர்ந்து கொண்டிருக்கும். கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு கண்டிப்பாக வெப்பசலன இடிமழை இருக்கும். அதற்கு பிறகு மேற்கே வெப்பசல இடிமழை பொழிவு கூடியிருக்கும். காற்றுப்பகுதிக்கும் வெப்பசல இடிமழை பொழிவு இருக்கும். தென்மேற்கு பருவமழை 13-14-15 தேதிகளில் சாரல் மழையாக கணவாய் பகுதிகளில் எட்டும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பொழியும், கேரளாவில் கொஞ்சம் கூடுதல் பொழியும். அளவான மழை தான், அணைகளை நிரப்பும் மழை ஆகஸ்டில் கிடக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.